ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான எலிவேஷனில் மாடர்ன் கட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் வந்து அண்ட் நல்ல ஃபினிஷிங் சைடு எட்ஜ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட் ஆஃப் த வால் வா ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ வெயிட் பண்ணது போதும், உள்ளே போகலாங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரீமர்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம சேனலில் ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை இந்த மாதிரி பிளேசஸில் ஒரு நல்ல இடமா இருந்தால் சொல்லுங்கள். ஒரு இடத்துடன் கூடிய வீடு வந்து மிக மிக குறைந்த விலையில் நல்ல தரமான வீடாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இதுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி போகக்கூடிய ஹைவேல காரமடை கடுத்தது டீச்சர்ஸ் காலனி. டீச்சர்ஸ் காலனியில இருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல ரீச் ஆகக்கூடியதுதான் நம்மளுடைய மான்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸோடைய தி டெம்பிள் டவுன். இப்போ நீங்க எனக்கு பேக் சைட்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான 3BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து நம்மளுடைய டெம்பிள் டவுன்ல ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு வீடா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் சைட்ல நார்த் ஃபேசிங் ஹவுஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1650 ஸ்கொயர் ஃபீட்ல, இது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால 1750 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பில்டிங் ஏரியா பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போகலாம். முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான எலிவேஷனில் மாடர்ன் கட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக டீல் கலரில் டார்க் அண்ட் பிரைட்டர் ஷேடில் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்போவில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் டபுள் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிங்கிள் கேட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே கார் பைக் நீங்கள் உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த டபுள் டோரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு காற்றோட்டமான போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டார்க்கர் அண்ட் லைட்டர் காம்போவில் வந்துட்டு டிசைன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. பில்லர்ஸுக்குமே வந்து பிளெயினாக விடாமல் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டன் ஏரியாக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பார்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு துளசி மாடம் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு கிளாஸ் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு கார்டனுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு தனியாக அது கொடுத்துருக்காங்க. முன்னாடி பாருங்களேன், போர்ட்டிகோடைய வால்ஸ் எல்லாமே வந்து எங்கேயுமே பிளெயினாக விடாமல் உங்களுக்கு வந்துட்டு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. யூபிவிசியில் ஃப்ரெஞ்ச் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பார்டர் பண்ணாப்புல உங்களுக்கு வந்துட்டு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் போர்ட்டிகோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு கீழே கிரவுண்ட் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க, சம்ப்பு போரு. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயினாக விடாமல் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்லா பார்டர் பண்ணி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வால் சுற்றியும் போட்டிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணது போதும், உள்ளே போகலாங்க. ஸோ மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான டீக் வுட்டில் நல்ல ஒரு மாடர்னான ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளெயினாக விடாமல் கிளாஸ் வித் உங்களுக்கு மெட்டல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸ் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ அது நம்ம டிசைன் கிளாஸாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளுக்கு பிளெயின் கிளாஸாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹால் ஏரியா பார்த்தீங்கன்னா 16x16 அளவில் வந்து பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால்ஸ் சீலிங் பாருங்களேன், நல்லா மாடர்னைஸ்டாக லைட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஜூம்பர் மாட்டுறதுக்கும் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் உங்களுக்கு ஹாலோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் வந்து நல்ல ஒரு மாடர்னான ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்திலே வந்து உங்களுக்கு சாமி ரூம், ஸோ லைக் அது வந்து கபர்ட் மாதிரியே கொடுத்துட்டாங்க, அதுக்குன்னு ஸ்பேஸ் தனியாக கொடுக்காம நல்ல வுட் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவி யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கிரே பிளாக்குங்கிற காம்போவில் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஸோ எங்கெங்கெல்லாம் நெசசரியோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாஃப்ட் க்ளோஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸ்விட்ச் போர்ட்ஸ் எல்லாமே இங்கே உள்ளேயே இருக்குது. ஸோ இன்டீரியர்ஸும் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது கிச்சன். ஸோ கிச்சனோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் ஃபினிஷிங்கில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து உங்களுக்கு ஷீட் வந்து ஒட்டியிருக்காங்க, நல்லா சூப்பர் ஃபினிஷிங்கு, ஃபைன் குவாலிட்டி. ஸோ கிச்சன் வந்து உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு டோர் இருக்குது. அண்ட் உங்களுக்கு கிச்சனில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு கிரே கலர் காம்போவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாக் கலரில் வந்துட்டு மேலே கபோர்டெல்லாம் கொடுத்துருக்காங்க.
ஸோ குக்டாப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் நல்ல ஃபினிஷிங் சைடு எட்ஜ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாமே ஸோ டவுன் டு அப் பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க. இது ஒரு கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சன் அண்ட் நீங்கள் உங்களுக்கு வாஷ்பேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர்ஓ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, க்ராசரிஸ் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இதெல்லாமே பாருங்களேன், கம்ப்ளீட் மாடுலர் கிச்சன். ஸோ குக்கரி யூனிட்ஸுக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு கட்லரி வைக்கிறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பேசஸ் அண்ட் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா வாஷ்பேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கிரானைட் ஃபினிஷிங்கில், அதுலேயும் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிருந்தும் நம்ம சைடில் வந்துட்டு வெளியில் யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க, நல்ல வெளிச்சம் கிடைக்கிது. கண்டிப்பாக குக்கிங் கிச்சன் ஏரியாவுக்கு வந்துட்டு வெளிச்சம் வேணுங்க அண்ட் கிச்சன்லேருந்து அடுத்ததாக வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதோட டோர் பார்த்தீங்கன்னா நல்ல வுட்டில் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க, கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, இன்டீரியர் கபர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மேலே லாக் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் சைடில் டேபிள் வந்து நம்ம அயனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டெடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ எந்த மாதிரி வேணாலும் நம்ம பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் உங்களுக்கு வாலில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிளெயின் கலர்ஸில் கொடுத்து கீழே வந்து நல்ல ஒரு டைல் கொடுத்துருக்காங்க மேட் ஃபினிஷிங்கில் அண்ட் இது வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம். ஸோ பாத்ரூமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்டான சைஸில் வால் ஃபுல்லாமே வந்துட்டு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல சர்டிஃபைடு பிராண்டட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் உள்ளே வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடை பொறுத்த வரைக்கும் வந்து ஸோ ரெடி டு ஆக்குப்பை ஸ்டேஜுங்கிறதுனால இன்டீரியரும் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே டைரெக்டாக வந்து வீட்டை ஆக்குப்பை பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு எல்லாமே ப்ரொவிஷன்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டார் கேஸ் வந்து நம்மளுக்கு டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்கிறதுனால ஹால்லேருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகுது, கீழே ஸ்டார் கேஸு கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் போட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸ் வந்து நல்லா கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சைட் ஆஃப் த வால் வா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆர்ட் ஒர்க்கில் பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு சீனரி அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம்பர் லைட் வந்து ரொம்ப மாடர்னைஸ்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ஆர்ட் பீஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கில், சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹோல்டிங்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பிளெயினாக விடாமல் நல்லா கலர்ஃபுல்லான கிளாஸ் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. மேலே ஜூம்பர் பார்த்தீங்கன்னா நல்ல மாடர்னைஸ்டாக நல்ல பஞ்சாக வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹால் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவும் பிளெயினாக விடாமல் உங்களுக்கு ஒரு டிவி யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது மாஸ்டர் பெட்ரூம், ஸோ 10x16 அளவில் நல்ல ஒரு அழகான டோரோடு கொடுத்துருக்காங்க அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே ரூஃபை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, கபர்ட் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம், ரெண்டு விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஸோ நல்லா வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டுவர்ட்ஸ் அப்லேருந்து டவுன் வரைக்குமே வந்து டைல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நல்ல பிராண்டடான ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கே டைல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வுட் மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு மைல்டான லைட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x10 அளவில் ஒரு காம்பேக்டான பெட்ரூம், அதோட டோரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு டபுள் டோரில் இருக்கக்கூடிய ஒரு கபர்ட் வித் உங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளோடு கொடுத்துருக்காங்க, ஸோ மிரர் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கொடுத்துருக்காங்க. ஸோ கபர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நல்ல பிராண்டடான கபர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அது உங்களுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம். ஸோ ஒவ்வொரு பாத்ரூமுக்குமே வந்து டைல் கலர்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹால்லேருந்து வெளியில் உங்களுக்கு வரக்கு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஓப்பனாக கொடுத்துருக்காங்க
அண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு எலிவேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து மேலே பால்கனி வந்து எப்படி வேணாலும் க்ளோஸ்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் இதே மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டெரஸ் கார்டனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எக்கச்சக்கமான வீடுகள், ஒவ்வொரு வீடுமே வந்து ஒவ்வொரு யூனிக்கான வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த டியூப்ளெக்ஸ் 3BHK ஹவுஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 77 லட்சத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க. இன்ஷியல் அமௌண்ட்டாக உங்கள் கையில் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தால் போதுங்க. உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நியர்லி 10 பேங்க்ஸ் கூட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ 90%லேருந்து உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியரில் உங்களுக்குன்னு இந்த மாதிரி ஒரு அழகான ட்ரீம் ஹவுஸை வந்து வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ நம்மளுடைய டெம்பிள் டவுனில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரி இந்த மாதிரி டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் 3BHK வந்து இன்னும் 5+6 எல்லாமே இருக்குது, ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில். ஒவ்வொன்றுமே யூனிக்கான வேலை கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா எப்படி பார்த்து பார்த்து கட்டுவீங்களோ அதே மாதிரி பார்த்து பார்த்து கட்டிட்டுருக்காங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அண்ட் நீங்கள் டைரெக்டாக சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி ஹைவேயில் காரமடைக்கு அடுத்தது டீச்சர்ஸ் காலனி. டீச்சர்ஸ் காலனியில் இருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா நம்மளுடைய சைட்டை நீங்கள் ரீச் பண்ணிட முடியும். இது கம்ப்ளீட்டாக 75 ஏக்கரில் வேர்ல்டு கிளாஸ் அமினிட்டிஸில் நீங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் உங்களுக்குன்னு ஒரு அழகான வீடு தயாராக இருக்குது.